இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பராக காலிஃப்ளவர் ஸ்டஃப் பண்ணி ஒரு பரோட்டா. இதுக்கு பெருசாக சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. ஒரு தக்காளி தொக்கு, அப்படி இல்லைன்னா ஒரு தயிர் வச்சு சாப்பிட்டுக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வணக்கம், வெல்கம் டு மாஸ் இன்ஃபினிட்டி ஹோம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலுக்கு. முதல்ல காலிஃப்ளவர் பரோட்டாக்கு தேவையான சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஒரு 3 கப் கட்ட மாவு எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் இதில் எண்ணெய் எதுவும் சேர்க்கலை, ஏன்னா பரோட்டா செய்யும்போது நம்ம அதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கறதுனால இதில் வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி தான் மாவு பிசைய போகிறேன். எப்போதுமே மாவு பிசையும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில், அதாவது தாம்பலம் பெரிய தட்டு அந்த மாதிரி இதில் பிசையும்போது நல்லா பிசைய முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் இதை நல்லா அழுத்தி பிசையணும். இது வந்து புதுசாக பண்ணுறவங்களுக்காக தான் சொல்கிறேன். மாவு பிசையும் போது இந்த மாதிரி பிச்சு பார்த்தோம் அப்படின்னா, டக்குன்னு பிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம பிசைஞ்சது வந்து பத்தலைன்னு அர்த்தம். நல்லா அழுத்தி பிசைஞ்சதுக்கப்புறமா இழுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்படி நல்லா இழுத்துக்கிட்டு வரும் ஜவ்வு மாதிரி, அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். உங்களால் ரொம்ப பிசைய முடியலன்னா இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு ஒரு 5-10 நிமிஷம் போல் விட்டுட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சோம் அப்படின்னா நல்லா ஊறி நல்லா பிசைய வந்துடும். இப்போ நல்லா மாவு எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா பிசைஞ்சாச்சு. கையில் எந்த மாவும் ஒட்டலை, அந்த அளவுக்கு ஆகிடும் நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா. மாவு கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் காட்டுற மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்படி அமுக்கி விட்டோம் அப்படின்னா லைட்டாக அது மேலே எழும்பி வரும். இது நார்மலாக மில்லில் கொடுத்து திரித்த மாவு தான். ஒரு சொட்டு போல் எண்ணெய் எடுத்துட்டு மேலே ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம். அப்போ நமக்கு மேலே உள்ள லேயர் வந்து காஞ்சி போகாமல் இருக்கும். இதை ஒரு இதில் போட்டு மூடி வச்சுட்டு காலிஃப்ளவர் ஸ்டஃபிங்க்கு என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஒரு பெரிய காலிஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். அதிலேருந்து இந்த அளவுக்கு பெரிய பெரிய பீஸாக உடச்சி எடுத்துக்கலாம். உள்ளே எதுவும் பூச்சி எதுவும் இருக்கானோ இந்த நேரத்திலே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் அதை வெதுவெதுப்பான தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு அதை ஒரு 10 நிமிஷம் போல் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இருக்கிறதுலேயே பொடியாக துருவக்கூடிய இதை எடுத்துட்டு அதில் நம்ம காலிஃப்ளவரை நல்லா துருவி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக துருவி முடிச்சாச்சு. கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துடலாம். அப்படி இருந்ததுன்னா நமக்கு சப்பாத்தி போடும்போது கஷ்டமாக இருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் சோம்பு. வெறும் சட்டியில் எண்ணெய் எதுவும் சேர்க்கலை. நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொரியிற அளவுக்கு விட்டுறலாம். நல்லா வறுபட்டதுக்கப்புறமா அதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம். அதே கடாயை திரும்ப அடுப்பில் வச்சுட்டு பாருங்கள், நல்லாவே எல்லாம் வறுபட்டுருச்சு, கருகலை எதுவும். இப்போ இதை கொஞ்சம் ஆற வச்சிடலாம். கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் துருவி வச்ச காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும். அதில் இருக்கிற ஈரப்பதம் ஃபுல்லாக போயிடணும். ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஸ்டஃப் பண்ணி பரோட்டா செய்யும்போது போடுறதுக்கு வராது, அப்படி வெளியில் வரும், தண்ணியாகிட்டு போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம், இல்லாட்டி அடிபிடிச்சிடும். அது கொஞ்சம் வதங்கக்கூடிய கேப்பில் வறுத்து வச்சதை இடித்து எடுத்துக்கலாம். இப்படி இடிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட இல்லைன்னா சப்பாத்தி கட்டையால் கூட தட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு சுற்று எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடர் ஆகணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் குற குறப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை பவுடர் பண்ணியாச்சு. இதை ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். இப்போ காலிஃப்ளவர்லேயும் தண்ணி ஃபுல்லாக நல்லா வத்திடுச்சு. உப்பு வந்து ஸ்டார்டிங்கில் போடக்கூடாது. போட்டோன்னா இன்னும் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்குறேன். இடித்த பவுடரும் சேர்த்தாச்சு. இது கூட இன்னும் கொஞ்சம் அந்த புளிப்பு டேஸ்ட் வேணும் அப்படின்னா ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. இப்போ நல்லா எல்லா மசாலாவும் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக ஃபஸ்ட்டு சேர்த்தோம் அப்படின்னா தண்ணி விட்டுக்கிட்டே வரும். இப்போ நல்லா ஒரு கலர் கிளறிட்டு இதையும் தனியாக எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம்.
நிறைய கொத்தமல்லி இலை நறுக்கி போட்டுக்கலாம். நல்ல ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இதையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி. சப்பாத்தி போடுறதுக்குள்ள மாவை இந்த மாதிரி எப்போதுமே ஒரு பாக்ஸில் வச்சு போட்டு முடித்ததுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மாவு ஒரு மாதிரி கெட்டு போகாது, இல்லாட்டி அந்த சப்பாத்தி மாவில் இருக்கிற ஈரத்தில் அது கெட்டு போயிடும். ஸோ எப்போதுமே சப்பாத்தி போடுறதுக்குள்ள மாவை தனியாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதை மொத்த மாவோடையும் கொட்டக்கூடாது, சீக்கிரமாக வண்டு வந்துடும். இப்போ சின்னதாக ஒரு பால் எடுத்துகிட்டு ஒரு சின்ன சப்பாத்தி மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப திரட்டணுன்ற அவசியம் இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் சைஸாக திரட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டஃபிங் எவ்வளோ உங்களால் உள்ளே வைக்க முடியுமோ அந்தளவுக்கு வைக்கலாம். ஸ்டஃபிங் எவ்வளோ வைக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு பரோட்டா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டஃபிங் கம்மியாக இருந்துச்சுன்னா வெறும் மாவு மாவாக சப்பாத்தி மாதிரி தான் இருக்கும். இதை வச்சுட்டு இது ஒரு பொட்டலம் சேப்போம் இல்லையா, அந்த மாதிரி சேர்த்து மூடிடலாம். இதுக்கப்புறம் நார்மலாக நம்ம எப்போதும் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்க்கணும், ஆனால் ரொம்ப மெதுவாக தேய்க்கணும். அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா உள்ளே இருக்க ஸ்டஃபிங் ஃபுல்லாகவே வெளியில் வந்துடும். கொஞ்சம் வெளியில் வந்தால் நல்லா தான் இருக்கும், அது ரோஸ்ட் ஆகும்போது இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மொத்தமாக வெளியில் வந்துட்டுனா நல்லா இருக்காது. ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டஃபிங் வெளியில் வர்ற மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல கொஞ்சம் மாவு போட்டு தேய்ச்சிக்கலாம். அப்போ நமக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஒட்டாமல் வரும். இல்லாட்டி நமக்கு சப்பாத்தி கட்டையில் ஃபுல்லாக ஒட்டிட்டு அடுத்து சப்பாத்தி போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் வெளியில் தான் வந்திருக்கு ஆனால் நல்லாயிருக்கும். இந்த அளவு திக்னஸாக இருக்கட்டும், ரொம்ப மெல்லிசாக தேய்க்கக்கூடாது. ஸ்டஃப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிண்ணம் மாதிரி செஞ்சிட்டோம் நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். முதல்ல தேய்க்காமல் இந்த மாதிரி கொலக்கட்டை செய்கிறதுக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கிண்ணம் மாதிரி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணியும் நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வைக்கலாம். ஸ்டஃபிங் எவ்வளோ வைக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா அமுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிட்டு சப்பாத்தியாக திரட்டிக்கலாம். ஒரு இது போடுறதுக்கு முன்னாடியே இன்னொரு இது போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது திரும்ப நம்ம போடும்போது ஈஸியாக இருக்கும். போடுறதுக்கு திரட்டி எடுக்கிறதுக்கு ஒரு சப்பாத்தியை கல்லில் போட்டாச்சு, மேலே லைட்டாக கலர் மாறும்போது திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறமா நான் இன்றைக்கி நெய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் நெய் சேர்க்கனாலும் சேர்க்கலாம், அப்படி இல்லைனா எண்ணெய் சேர்க்கனாலும் சேர்க்கலாம். வெண்ணெய் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப சேர்க்கலை, ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டேன். அதே மாதிரி இன்னொரு சைடும் அதே அளவுக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு போட்டுக்கலாம். நார்மலாக இங்கே செய்யக்கூடிய நார்த் இந்தியன் சைடில் செய்யும்போது ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு டீஸ்பூன் நெய்யே சேர்த்து செய்வாங்க. அது இன்னும் சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும், பட் அவ்வளோ நெய் வந்து நல்லதில்லை. இப்போ சிம்மில் தான் வச்சு வேக வைக்கணும், அப்போ தான் நல்ல மேலே கிறிஸ்பாக இருக்கும், உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கும். நம்ம அதிக தீயில் வச்சு சப்பாத்திலாம் வேக வைக்கிற மாதிரி வச்சோம் அப்படின்னா சட்டுன்னு கருகிடும், உள்ளே வரைக்கும் வெந்திருக்காது, ஏன்னா கொஞ்சம் திக்காக போட்டிருக்கிறதுனால. இப்போ இந்த பக்கம் நல்லா கிறிஸ்பாயிடுச்சு, கொஞ்சம் உப்பி வருது. ஆலு பரோட்டா அளவுக்கு இது உப்பி வராது. இப்போது நம்மளோட காலிஃப்ளவர் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி வெறும் தயிர், அதில் கொஞ்சம் ஜீரகப்பொடி, மிளகாத்தூள், கொஞ்சமாக தனியா, உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன். தயிர் அதை தான் தொட்டுக்க போகிறோம். நீங்கள் ஒரு தக்காளி தொக்கு அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி சட்னி அந்த மாதிரி எதோட வேணாலும் சாப்பிட்லாம். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீட்லேயே சேஃபாக இருங்க. இதை விட இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.